தயிருங்கிறது இந்தியாவோட டயட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம். என்ன தான் தயிரை நம்ம தவறாமல் உணவு பழக்கங்களில் சேர்த்துக்கிட்டாலும் 90% மக்கள் அதை தவறான முறையில் தான் கன்சியூம் பண்ணுறோம். இதனால் தயிரோட நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு பதிலாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஹேர் ஃபால், கான்ஸ்டிபேஷன், கேஸ், அசிடிட்டி, காஃப், சைனஸ், ஃபீவர்னு நிறைய சைட் எஃபெக்ட்ஸை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதில் கஷ்டமான விஷயம் என்னென்னா, உலகத்துலேயே இருக்கிற நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு கூட அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காம பாடிக்கு டேமேஜ் உண்டு பண்ணுறது தான். தயிரை சரியான முறையில் எப்படி கன்சியூம் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தயிரை வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குட் பாக்டீரியாவோட ஸ்டோர் ஹவுஸ். நிறைய பேருக்கு கர்ட் சாப்பிட்டோம் டைஜஷன் சரியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருப்போம். இதுக்கு பதிலாக ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்டும் எடுத்திருப்போம். தயிர் வந்து அனிமலில் இருந்து கிடைக்கிற ஒரு உணவுப் பொருள். இதில் உயிருள்ள பாக்டீரியாக்கள் நிறையவே இருக்குது. அதனால் இதை சாப்பிடும்போது சரியான முறையில் சாப்பிடணும். தயிரில் உப்பு சீனி போட்டு சாப்பிடலாமா? தயிரை டேபிள் சால்ட் போட்டோ டேபிள் சுகர் போட்டோ சாப்பிடக்கூடாது. அப்போது ரைத்தா, ஸ்வீட் கர்ட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் மைண்ட் வைஸ் ஓடுதா? ஓடுதில்ல, அதான் இல்லை. நம்ம கல் உப்போ பிளாக் சால்ட்டோ யூஸ் பண்ணலாம். சுகருக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சர்க்கரை, கல்கண்டை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், தப்பே இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே டேஸ்ட் தான். ஆனால் டேபிள் சால்ட்டும் டேபிள் சுகரும் தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை கொண்டுடுமா? அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு யூஸ் இல்லை தானே? அப்போது சால்ட் வெர்ஷன் நல்லதா சுகர் வெர்ஷன் நல்லதான்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு கேட்குது. பாடி ஹீட், அசிடிட்டி, ஹேர் ஃபால்லாம் இருக்கிறவங்க ஸ்வீட் வெர்ஷனும், கேஸ், பாடி பெயின், இன்டைஜஷன் இருக்கிறவங்க சால்ட் வெர்ஷனும் சாப்பிடலாம். கர்டை நைட்டு சாப்பிட்லாமா? தயிர் சாப்பிட்றது நல்லது தானே, அப்போது எப்போ வேணால் சாப்பிட்லாம், எந்த நேரத்தில் வேணால் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிடக்கூடாது. நார்த் இந்தியன் மீல்ஸில் ரைத்தா இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க, அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. தயிரை நைட்டு சாப்பிடவே கூடாது. சூரியன் மறைய மறைய நேச்சுரலாக நம்ம பாடி டெம்பரேச்சரும் டவுன் ஆகும். இந்த டைமில் நம்ம தயிர் சாப்பிட்டா சளி பிரச்சனைகள், ப்ரீதிங் பிரச்சனைகள்னு சின்னதாக ஸ்டார்ட் ஆகி சில நேரங்களில் சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. கோல்டு, சைனஸ், ஃபீவர், கான்ஸ்டிபேஷன்னு பைய பைய ஸ்டார்ட் ஆகும். கர்ட் கூட சேர்க்கக்கூடிய ராங் காம்பினேஷன்ஸ். ரைத்தாலேயே நம்ம ராங் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக குக்கும்பர், பூந்தி ரைத்தா, இது ரெண்டுமே சாப்பிட செமையாக இருக்கும். ஆனால் குக்கும்பர், கர்ட் ரெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் எதிரெதிராக இருக்கிறதுனால நம்ம சிஸ்டமே கரெக்ட் பண்ணிடும். அதுபோல் பூந்தியில் ஆயில் இருக்கிறதுனால தயிர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உடம்பில் தேவையில்லாத ஃபேட் டெபாசிட் தான் நடக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டாக குக்கும்பருக்கு பதிலாக சொரக்காவை சேர்த்துக்கலாம். இன்னொரு ராங் காம்பினேஷன் என்னென்னா, தயிரையும் மில்கையும் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. நம்ம தயிர் சாதம் தாளிக்கும் போது கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறது வழக்கம். சில சமயம் வெண்ணெய் எடுக்க ப்ராசஸில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணவும் செய்வோம். அதெல்லாம் அறவே செய்யக்கூடாது, இப்போவே மாற்றிக்கலாம். தயிர் கூட சேர்க்கக்கூடாத சில காம்பினேஷன்ஸ் இது தான். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தயிர் சாப்பிட்லாமா? முக்கியமாக பிம்பிள்ஸ், ஸ்கின் ரேஷஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பயம் கண்டிப்பாக இருக்கும். ஐடியலாக நீங்கள்லாம் தயிரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உடம்பில் பித்தம் அதிகமாக ஆனால் தான் பிம்பிள்ஸ் வரும். அதாவது பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது நல்லா புளிச்ச தயிரோட இயல்பு சூட்டை அதிகரிக்கிறது தான். இதுக்கு நம்ம புளிச்ச தயிரை சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம தயிரில் ஸ்வீட் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். தயிரை சூடு பண்ணி சாப்பிட்லாமா? இது ஒரு நல்ல கேள்வியில். நம்ம மேரினேஷன் ப்ராசஸ்க்கும் நிறைய கரீஸ்க்கும் தயிர் ஆட் பண்ணுறது வழக்கம். இதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். இப்படி நம்ம சூடு பண்ணுறதுனால தயிரில் இருக்கிற மில்லியன் கணக்கான பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸை கொண்டுடுறோம். அது மட்டும் இல்லாமல் தயிர் இன்னும் சூடான பொருளாக மாறி செரிமானத்துக்கு கஷ்டப்படுற மாதிரி ஆக்கிடுறோம். அதோட நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் எல்லாம் லாஸ் ஆகி நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரதான் நிறைய வாய்ப்பு இருக்குது. தயிரை ப்ரோபயோட்டிக்காக யூஸ் பண்ண மாட்டோம். தயிரில் எவ்வளோ நல்ல பாக்டீரியா இருக்குதுன்னு தெரிஞ்சும் நம்மலாம் கடைகளில் போய் ப்ரோபயோட்டிக் பவுடர், ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கோ ப்ரிஃபர் பண்ணி ஆல்டர்னேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணி சாப்பிட்றோம். இது எல்லாமே ப்ரோபயோட்டிக்காக இருந்தால் கூட நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் உண்டாக்கும். இதெல்லாம் தவிர்க்க தயிரே சாப்பிட்லாமே. ப்ரோபயோட்டிக்காக தயிரை சாப்பிட நினைக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் ஃப்ரெஷ் தயிரில் கல்கண்டு பொடி இல்லைனா தேன் இல்லைனா நாட்டு சர்க்கரைன்னு சேர்த்து சாப்பிடலாம்.
இதை டெய்லி சாப்பிட்ணுன்னு கூட அவசியம் இல்லை, வாரத்தில் 2-3 நாள் சாப்பிட்டா போதும். தயிரை டெய்லி சாப்பிட்லாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இப்போ டக்குன்னு வந்திருக்கும். தயிரை டெய்லியும் சாப்பிடக்கூடாது, சில சீசன்ஸ்லேயும் சாப்பிடக்கூடாது. விண்டரில் தயிர் சாப்பிட்றது பெஸ்ட்டுன்னு, ரெய்னி சீசனில் தயிர் சாப்பிட்றது வேர்ஸ்ட்டுன்னு, சம்மரில் தயிர் சாப்பிட்றது பரவாயில்ல அப்படின்னு ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்களாம். ரெய்னி சீசனில் வாதம், கபம், பித்தம்னு இது எல்லாமே நம்ம உடம்புல ஜாஸ்தியாக ஆகுமா, அந்த நேரத்தில் டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குமா. இதுதான் நம்ம தயிர் சாப்பிட்றதுல பண்ணக்கூடிய சில தவறுகள். சரியான முறையில் எல்லாராலையும் எளிதாக சாப்பிட முடியுங்கிற அளவுக்கு இருக்கிறப்போ ஏன் ஆல்டர்னேட்டிவ்ஸை தேடி போகணும்? நம்மக்கிட்ட எளிதாக இருக்கிற ஒரு ப்ரோபயோட்டிக்ஸ் தயிர் தான். அதோட நன்மைகளை அறிஞ்சு அதை சாப்பிட்டு நல்ல பயனை பெறுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமா?